வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோள் வீடியோ காட்சிகளில் அதன் நீரோட்டத்தை பார்க்கும் பொழுது 29ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது உருவாகும் என தெரிய வருகிறது. காற்று சுழற்சியின் வேகத்திற்கு ஏற்ப இது தமிழகம் நோக்கி நகரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலிலிருந்து தென் தமிழகம் நோக்கி இந்த புயலின் பாதை இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் பட்சத்தில் டிசம்பர் 2ஆம் தேதி இந்த புயல் தமிழகத்தின் தென் பகுதியை தாக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது நிவர் புயலை விட குறைந்த வேகத்தில் வீசும் என்பதால் தமிழக மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும். காற்றின் வேகத்திற்கு ஏற்ப இந்த புயல் லேசாக திசை மாறினாலும் கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.